ஹலோ என்னென்ன சோல்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்டேட் வீடியோவில் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் சாதாரண அப்டேட் இல்லை, நெக்ஸ்ட் லெவல் அப்டேட். அதுவும் ஒன்றும் இல்லை, ரெண்டு அப்டேட். அதில் முதல் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ போட்டு எங்கோ ஒரு மூலையில் இருந்த நாம இப்போ இன்க்ரீஸிங் யங் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டியாக வளர்ந்துட்டு வரோம். ஆகவே இன்டர்நெட் தான் நம்முடைய மூலதனம் என்பதாலும், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு புது இலக்கணம் தந்ததாலும், நான் நானி அல்ல என்று என்னை நானே எவ்வளவு காலம் தாழ்த்தி கொண்டதாலும், இவையெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு புது பெயரினை வடிவமைத்துள்ளோம். அதுதான் என்னென்ன ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க். இனிமேட்டில இருந்து நாம என்னென்ன ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க் என்றே அழைக்கப்பட போகிறோம். அந்த என்னென்னக்கு என்ன மீனிங்னா, நான் நீ அல்ல, எல்லாம் சிவம். அதுவும் சாதா சிவம் அல்ல, அருட்சிவம். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. ஆக இனிமே நாம நான் நானி அல்ல, நான் நானி அல்ல என்றுலாம் சொல்ல போறது அல்ல. நான் நீ அல்ல, எல்லாம் திருவருள் என்றே கூற போகிறோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னென்ன. ஓகேவா? சரி, அப்படி என்னதான்ப்பா பண்ணுச்சு இந்த என்னென்ன இத்தனை வருஷமா அப்படின்னு பார்த்தா, 2020 முன்னாடி வரைக்கும் ஆன்மீகத்தை ஒரு குறிப்பிட்ட பெரியவங்க மட்டுமே பேசிட்டு இருந்த ஆன்மீக கருத்துக்கள் எல்லாத்தையும் மிக எளிமைப்படுத்தி, பெரியவங்க முதல் சிறியவங்க வர அனைத்து தரப்பினர்களுக்கும் மிக எளிமையான முறையில் கூறியதில் முக்கிய பங்கு வகித்த முக்கியமான சேனல்களில் நம்ம என்னென்னவும் ஒன்று என்பது மறுக்க முடியாத கருத்து. ரெண்டாவது, விட்டத்தில் வட்டம் போட்டது போல் இருந்த சித்தாந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் சித்திரங்கள் போட்டு விளக்கி காட்டியது நம்ம என்னன்னே தான். தலையில் தலைப்பாகை கட்டி கொண்டு ஆன்மீகத்தில் குருஜி சாமிஜின்னு பேசிட்டு இருந்த சமயத்துல தலையில ஹிப்ஹாப் ஹேட் போட்டுக்கொண்டு வந்து ஸ்வாகாக ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி யங்ஸ்டராலும் விளக்க முடியும் என்ற ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கை செய்தது நம் என்னன்னே தான். அது மட்டுமா, ஸ்பிரிச்சுவாலிட்டி கருத்துக்களை சினிமேட்டிக்காகவும் காட்ட முடியும் என்று காட்டியதும் என்னன்னே தான். இன்று பல யங் ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனல் உருவாவதும் அதற்கு மக்கள் ஆதரவு தருவதற்கான காரணம், இவரும் என்னென்ன சொல்வது போல் ஏதோ புதிதாக சொல்வார் என்று என்னென்ன மக்களிடம் ஏற்படுத்திய நம்பிக்கை தான். மேலும் பல ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் நம்முடைய எளிய கருத்துக்களை கொள்முதல் பண்ணி போய் அவங்கவுங்க சேனல்ல வித்து வியாபாரம் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா அது எல்லாத்துக்குமான வித்து என்னென்ன தான். ஆக இன்னும் நம்முடைய கெத்தை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வளர்ந்து வரும் ஒரு நெட்வொர்க் ஆகிறோம். அதனால் இன்று முதல் நாம் என்னென்ன ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க் என்று அழைக்கப்பட போகிறோம். இதுதான் முதல் மாஸ் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ ரெண்டாவது மாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும். குட்டி கதை தான். அது என்னன்னா, கடவுள் இந்த உலகத்தை படைச்சப்போ அவரோட சமூகத்தில் 3 வகையான ஆன்மாக்கள் இருந்துச்சான். அதை நாம ஏ கிரேட் ஆன்மாக்கள், பி கிரேட் ஆன்மாக்கள், சி கிரேட் ஆன்மாக்கள்னு பிரிச்சுக்குவோம். இதில் இந்த ஏ கிரேட் சோல்ஸ்லாம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருக்கமானது. அந்த சோல்ஸுக்கு ஆண்டவரை தவிர வேற எதுவுமே வேணான்னு இருக்கும். இது ஏ கிரேட் சோல்ஸ். அப்படி அந்த பி கிரேட் சோல்ஸுக்கு வந்தோம்னா, ஆண்டவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இந்த மாயை ஒரு பக்கம் போய் ருசிச்சுட்டு வரனே அப்படின்னு இருக்கும். சரி, அப்படியே இந்த சி கிரேட் சோல்ஸுக்கு வருவோம். சி கிரேட் சோல்ஸ்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எந்த பக்கம் இருந்தா எனக்கு என்ன, மாயை எந்த பக்கம் இருந்தா எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சதை பண்றேன்னு என்ன கருமத்தை பண்றேனே தெரியாம வினைகளை சேர்த்து விளைவுகள்ல அடி வாங்கிட்டு இருக்கிற குரூப் தான் இந்த சி கிரேட் சோல்ஸ். ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த 3 கேட்டகரி ஆஃப் சோல்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு சோல் கிரேடுக்குள்ளதான் அடங்குவாங்க. இது ஏதோ நான் புதுசாலாம் வகுத்து சொல்லலைங்க. ஏற்கனவே சைவ சித்தாந்தத்துல விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் அப்படின்னும், சுத்த சன்மார்க்கத்துல வள்ளலார் பக்குவ அப்பக்குவ பக்குவ அப்பக்குவ ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பேரை மாத்தி வழக்கம் போல எளிமைப்படுத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு அப்படியே மொத்தையா கொடுத்தா உங்களால முழுங்க முடியாது. அதை பிரிச்சு பிசைஞ்சு சாதமாக்கி எளிமைப்படுத்தி உங்க வாயில ஊட்டி விடணும். அப்போதான் இந்த விளையத்தை உங்க அறிவுல முழுசா விழுங்க முடியும். ஏன்னா நல்ல ஆன்ம கருத்துக்களை ஊட்டி விடும் பாட்டியாக இருப்பவனே இந்த வரா ஸ்கொயர். இப்ப சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே வரல.
தெரியலையா? அதுதான் நம்முடைய தொடக்க கால வீடியோவான வாட் இஸ் லைஃப்ல இத பத்தி நாம சொல்லியிருக்கேன். எப்படிப்பட்ட நாம எல்லாருமே முதல்ல ஆண்டவர் கிட்டதான் இருந்தோம். அப்புறம் என்னாச்சு சோல்ஸ்? இங்கே வாங்க ஃப்ரான்ஸ், இங்கே ஏதோ ஒரு புதுசாக ஒன்று இருக்குன்னு நம்மளை இந்த ஆணவ இருளுக்குள்ளே கூப்பிட்டு போனவன் தான் இந்த பி கிரேட் சோல்ஸ். ஏன்னா அவனுங்களுக்கு ஆண்டவரை விட மாயை அனுபவிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அவனுங்க பேச்சை கேட்டு நம்மளும் உள்ளே போனோம். அந்த ஆணவ இருளுக்குள்ளே போனதுக்கப்புறம் இது நம்ம இடம் இல்லைன்னு அப்போவே பாதி சோல்ஸ் வெளியில் வந்துச்சு. ஆனால் அதுங்க வெளியில் வந்துருச்சு, இதுங்க வெளியில் வரல. ஏன்? இதே அறிவு தான் அதுங்களுக்கும் இருக்குது. ஓகேவா? அதுதான் இந்த ஏ கிரேட் சோல்ஸ். ஏன்னா அவங்க ஆண்டவர் நேரடியாக விளங்காத இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் அருளாளர்கள்லாம் என்னால் இங்கே இருக்க முடியல, சீக்கிரம் என்னை ஆட்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கதறுறாங்க. ஆனால் இதில் முக்காவாசி சோல்ஸ் இந்த சீக்ரெட் சோல்ஸ் தான். ஆணவயிர்களுக்குள்ள தான் தான் இருக்கேன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இதில் விஆரை மாட்டிக்கிட்டு இன்னொரு வேர்ல்டுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல, இது எங்க சாப்பிடாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்ற நம்மளை இந்த சமூகம் லூசு மாதிரி பாக்குறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேரு இந்த சீக்ரெட் சோல்ஸ் தான். அடிமைத்தனமான ஜீவான்மாக்கள், அவங்களுக்குன்னு சுய அறிவு இருக்காது. மற்றவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் தனக்கு சக உலகியல்ல இருக்கிற ஒருவனையே மூர்கத்தனமா ஃபாலோ பண்ணுவாங்க. கேட்டால் நான் அவருடைய ஃபேன்ஸ் என்பார்கள். அதுல பாதி இந்த பி கிரேட் சோல்ஸ், அந்த சுய அறிவு இல்லாத ஆன்மாக்களை ஆட்சி பண்ண நினைக்கிற சுயநலக்கார ஆன்மாக்கள். அவர்கள் தான் இப்போ இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும். அது பிசினஸ் பாலிட்டிக்கல்னு இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் சினிமான்ட்டு தியேட்டரிக்கலாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அடங்குவாங்க. இவங்கெல்லாம் போக கால்வாசி தான் சுயநலமே இல்லாத குணம் கொண்டு இந்த மாயைக்குள்ள இருந்தும் ஆண்டவரையே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஏ கிரேட் சோல்ஸ். இப்போ புரியுதா நம்ம நிலமெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு? ஆனால் இதில் இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஆணவ இருளுக்குள்ள சில சோல்ஸ் தெரிஞ்சே உள்ள வந்தாங்க. எதுக்கு? அந்த இருளுக்குள்ள ஒளியாக திகழ்ந்து மற்ற சக ஆன்மாக்களை மீட்பதற்கு. ஆனால் வந்த அவங்களும் ஒரு கட்டத்தில் இந்த ஆணவ இருளுக்குள்ள அழுந்திட்டாங்க. விளைவு, இந்த இன்ஃப்ளூவன்சர் என்று சொல்லப்படுகின்ற பி கிரேட் சோல்ஸ்லாம் அசுத்தமாயின் ஏஜென்ட்டாக செயல்பட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இவர்கள் அசுத்தமாயின் தாயாகி திரோதாயின் பிள்ளைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. திரோதாயின் வேலை என்ன என்பது பற்றி உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்க அதை பற்றி மிக எளிமையாக விளக்கி ஒரு காணொலியில் போட்டிருக்கிறோம், அதில் சென்று பார்க்கவும். சரி, நாம இப்போ என்ன பண்ணுறது? மீண்டும் நாம இந்த இடத்துல இழந்த ஒளியை உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரே வழி, இறைவனின் அருளொளியை பெற்று நாமே இங்கு திருவருள் வெளிப்பட கருவியாக செயல்பட வேண்டும். அதுக்கு இனி இங்க ஒளி விளங்க நாம ஊழியர்களாக செயல்பட வேண்டும். எஸ், வி மஸ்ட் சர்வ் அஸ் லைட் வர்க்கர்ஸ். அதாவது நாம அனைவரும் ஒளி நெறி ஊழியர்களாக செயல்பட வேண்டிய தருணம் வந்து விட்டது. அதுக்கு நமக்குன்னு ஒரு பெயர் தேவை, நோக்கம் தேவை, முக்கியமாக அரசு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு தேவை. இது எல்லாத்துக்குமாக தான் நாம் இப்போ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளையாக உருவெடுத்துள்ளோம். எஸ், அதுதான் என்என்ஏ ட்ரஸ்ட், த ட்ரஸ்ட் ஆஃப் லைட் வர்க்கர்ஸ். ஸோ இதுதான் அந்த ரெண்டாவது அப்டேட். இந்த ரெண்டாவது அப்டேட்டை தான் நாம சென்ற மாச பூசத்துல நம்ம என்என்ஏ சோல்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவா முதல்ல தெரிவிச்சோம். இப்போ இந்த காணொலி மூலியமாக உலகுக்கு தெரிவிக்கிறோம். சரி இருங்க, நான் மேன்ஃபெஸ்டோ எடுத்து படிக்கிறேன். இது நாள் வரைக்கும் சொல்லளவிலேயே உங்க வாழ்க்கையில இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தின என்னன்னே இனி செயல் அளவில் களத்தில் இறங்கி பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். எஸ், என்என்ஏ ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க்கின் நோக்கம் 6 கோடி மாயா சக்திகளையும் அடக்கி ஒழுங்குபடுத்தல். என்னென்ன ட்ரஸ்டின் நோக்கம் களத்தில் இறங்கி உயிர்களுக்கு உபகரித்தல். இன்னும் கொஞ்ச வருஷத்துல நாம இன்டர்நேஷனல் லெவல்ல செல்ல போறோம்.
ஏன்னா என்னென்ன நடத்துற போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம இம்மார்டல் ஜோலர் வள்ளலாரும் அவருடைய சூப்பர் எர்த் மிஷனுக்கு நம்முடைய என்னென்னவை கண்டிப்பா பயன்படுத்துவார். அப்போ ஃபியூச்சர்ல என்னென்ன நெட்வொர்க் ஒரு கார்பரேட் அளவுக்கு உயர்ந்து நின்னாலும் ஆச்சரியப்படுவதற்கே இல்லை. ஏன்னா எங்க தலை சமயத்தை நிறுவல, சங்கத்தை நிறுவிருக்காரு. சோ சங்கம், கழகம், ஒருங்கிணைப்பு, அமைப்புன்னு தான் இனி எல்லா பக்கமும் வளர்ந்துகிட்டே இருக்க போகுது. இனி சன்மார்க்கமும் அப்படிதான் பரவ போகுது. கலப்புறம் கலப்புறம் தலைவர் நிரந்தரம். சரி, இப்ப இவ்வளவு ஒரு ஹாப்பியான ஒரு தருணத்திலும் ஒரு சேடான ஒரு நியூஸ் இருக்கிறது. அது என்னன்னா, நாம எல்லாருமே இப்போ சி கிரேட் லெவல் ஆஃப் சோல்ஸாக தான் இருக்கிறோம். உயரிய பெரு ஒழுக்கத்தை நம்மளால பின்பற்ற முடியறது இல்லை. இந்த காலமும் நம்மள தொடர்ச்சியா எந்த ஒழுக்கத்தையும் பின்பற்ற விடுறது இல்லை. அதனால என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுடலாமா? கூடாது. இந்த காலத்தையே நாம மாத்தணும். ஞானம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின், இடம் அறிந்து ஒன்றுபட்டு செயல்பட்டா இந்த உலகத்தையே மாத்தலாம். அப்படிதான் இங்க சில பேர் சில குழுக்கள் நம்மளை மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக நம்மளும் இங்க மாத்துறதுக்காக தான் வருவிக்க உற்று இருக்கிறோமே தவிர மற்ற அறியாமையில் இருக்கிற ஜீவர்கள் போல மாண்டு போறதுக்கு இல்ல சோல்ஸ். அதை மறக்கவே மறக்காதீங்க. சி கிரேட் சோல்ஸா நாம இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, ஏ கிரேட் சோலா மாற முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இது ஒன்றும் வர்ணாசிரம தர்மம் அல்ல. ஏல இருக்கிறவங்க ஏலே தான் இருப்பாங்க, சீல இருக்கிறவங்க சீலே தான் இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு. இது ஜஸ்ட் யூனிவர்ஸ் வகுத்த கிரேடு. அதனால எவ்வளவு டவுனா இருந்தாலும் பரவாயில்ல, உயரலாம் வாங்க. தேவையே இல்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதுக்கும் பெயர் மாத்தினதுக்கும். எனக்கு தேவை இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்க்ல போய் உங்களோட பேர், ஊரு, போன் நம்பரை பதிவு பண்ணுங்க. அப்போதான் நாங்க அந்தந்த ஊர் சார்ந்த ஜீவகாரண்ய பணிகளை மேற்கொள்ளும் போது உங்களையும் சேர்த்துக்கிட்டு பணியாற்ற முடியும். இனி மாதத்துக்கு ஒரு முறை வந்து வைப்ரண்டான வீடியோவை போட்டுவிட்டு போபவன் அல்ல நான். இனி களத்தில் இறங்கி காட்டப் போகிறோம் நாம் யார் என்று. ஆஸ் அ ஒளிநெறி ஊழியர்களா நாம் அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோல நான் சொல்றேன். இப்போதைக்கு கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்லப் பண்ணுங்க. இந்த மாதிரி லைட் ஒர்க் வேலை பார்க்க வந்த உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிற நல்ல நல்ல ஆன்மாக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலத்தின் கட்டாயம் நானும் இந்த கருமத்தை சொல்லி ஆக வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா நான் உங்களை விட்டாலும் மாயை உங்களை விடுற மாதிரி தெரியல. அதனால மற்ற யூடியூப் மாயையில் இந்த வீடியோ கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் டெலகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக எங்களை டெலகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்சோஸ் இட்ஸ் டைம் டு வேக் அப். நான் உங்களை மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது எது என்னென்ன ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க். நான் உங்கள் அன்பன் வராஸ்கொயர்.